இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. இதை பார்த்துட்ருக்க டீன்ஸ் அண்ட் யூத்து இங்கேயும் ஃபோனில் பார்த்துட்ருக்கவங்களும் ரொம்ப கவனிக்க வேண்டியது. தயவுசெய்து இந்த மாதிரி பொய்யான, அதாவது கள்ள போதகர்களை ஃபாலோ பண்ணாதீங்க. அது யார் யார் கள்ள போதகர்கள்? அது உங்களோட குணங்கள் நாங்கள் சொல்கிறோம். கள்ள போதகர்கள்லாம் எப்படி எப்படி எந்தெந்த விஷயத்தில் அவங்க வந்து மெசேஜ் சொல்லுவாங்க, எந்த மாதிரி மெசேஜ் சொல்லுவாங்க, எந்தெந்த அடையாளங்கள் நான் இப்போ சொல்கிறேன் ஒவ்வொன்றா. இந்த மாதிரி பேசுகிறவங்க கள்ள போதகர்கள் தான். என்னென்னது? ஃபஸ்ட்டு ப்ராஸ்பரிட்டி, ஓகேவா? செழிப்பு. கடவுள் வந்து உன்னை ஆசீர்வதிச்சே ஆகணும், நீ செழிப்பாக நல்லா லக்ஸூரியஸாக இருக்கிறது தான் யார் விரும்புகிறா? கடவுள் விரும்புகிறா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே வருவீங்க, லக்ஸூரியஸ்லாம் இருக்கிறதுல என்ன தப்பு? காசு இருந்தால் இருப்போம், காசு இல்லைன்னா அப்படி பண்ணலாம், பண்ணாத தப்பு. ஆனால் காசு இருந்தால் எவ்வளோனா செலவு பண்ணலாம்ல. இது டீட்டெயிலாக நான் இது ஒரு வீடியோவே போட்டிருக்கேன், நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், போய் பாருங்கள். அதாவது செழிப்பாக இருக்கிறது தான் கடவுளோட நம்ம நோக்கம், மனுஷங்களோட நோக்கமே அது தான், செழிப்பாக இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் நம்மளோட நோக்கத்தை வச்சுருக்காரு அப்படின்னு பொய்யாக சொல்கிறாங்க. அதனால் நம்ம பணக்காரனாக ஆகிறது கடவுள் ஆசை கிடையாது, நம்ம நல்லவனாக மாறுறது தான் கடவுளோட ஆசை. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. பணக்காரனாக ஆகவே ஆகணும் அப்படின்னு சொல்கிறது தான் தப்பு. நிறைய பேர், இன்னும் நிறைய மிஷினரிங்காக இருக்கட்டும், பைபிள் கேரக்டர்ஸே எடுத்துக்கோங்க, நிறைய பேர் ஏழைங்களாக தான் செத்தாங்க. ஆனால் இவங்க இந்த ஃபால்ஸ் ஸ்பீச்சஸ் என்ன தம்மா சொல்லுவாங்க, நீ ஏழையாக நீ சாவே மாட்டே, கடைசி எப்படியாவது நீ பணக்காரன் ஆகிடுவ அப்படின்னு சொல்லுவாங்க. தயவுசெய்து அந்த மாதிரி வெறும் செழிப்பு செழிப்பு நல்லா பணக்காரன் ஆவ அப்படின்னு சொல்கிற பாஸ்டர்ஸை ஃபாலோ பண்ணாதீங்க. நீ நல்லவனாக மாறுறதுக்கு உரிய மெசேஜை கொடுக்குறாங்களா, அந்த மாதிரி பாஸ்டர்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஒருவேளை உண்மையான ஆசீர்வாதம்னா இந்த காரு பங்களா தானா அப்படின்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் போய் பாருங்கள். ரெண்டாவது, அதாவது என்கிட்ட ப்ரேயர் பண்ணால் இது நடந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நீ என்கிட்ட கண்டிப்பாக ப்ரே பண்ணு, நடந்துடுவாங்க. சில பேர் இப்போ கார்டெலாம் கூட கொடுக்குறாங்க, ப்ரேயர் கார்டு அப்படின்னு. கார்டு கொடுத்தா அந்த கார்டில் வந்து, அதாவது நீங்கள் ப்ரேயர் பண்ணுறது கண்டிப்பாக நடக்கும், கடவுள் கண்டிப்பாக செஞ்சிருவார். ஆனால் சில நேரத்தில் நடக்காமலும் போகும், ஆனால் அதை பற்றி அவங்க இது பண்ண மாட்டாங்க. கவனிச்சுக்கோங்க, ஜபோன்றது நம்ம கடவுளை கட்டுப்படுத்துறது கிடையாது. நிறைய பேர் அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. நீ எங்ககிட்ட இது காசு கொடுத்து ஜபம் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நடந்துடும், கடவுள் செஞ்சே ஆவார், வழியே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாஸ்டர்ஸ் ஃபாலோ பண்ணாதீங்க. நம்ம ப்ரேயர் ஜபத்துக்கு மூணு ஆன்சர் இருக்குது, எஸ் நோ வெயிட். ஓகே, சிலது கொடுப்பார், சிலது கொடுக்க மாட்டார், சிலது காத்திருக்க செய்வார். இது மூணுத்தையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். இல்லை கடவுளை செஞ்சே தான் ஆகணும் அப்படின்னு நின்னீங்கன்னா நீங்கள் தப்பான கடவுளை வணங்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். கிறிஸ்தவ கடவுள் அப்படி கிடையாது. ஸோ அதாவது செய்து, அதனால் வந்து இது வாட் இஸ் ப்ரேயர் அப்படின்னா என்ன அப்படின்றத இந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் போய் பாருங்கள். மூணாவது, ஃபஸ்ட்டு வந்து செழிப்பு செழிப்புன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ரெண்டாவது, என்கிட்ட ப்ரேயர் பண்ணால் நடந்துடும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. மூணாவது, வெறும் உனக்கு வந்து மெட்டீரியல் க்ரோத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மெட்டீரியல் க்ரோத் இருந்த விட இந்த உலகத்தில் நீ நிறைய சாதனை படிப்ப, நல்ல மார்க் வாங்குவ, நல்ல இது பண்ணுவ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கடவுள்கிட்ட பண்ணால் இதெல்லாம் கிடைக்கும் அது மட்டும்தான் சொல்லுவாங்க. அதாவது கடவுள் இங்கே உலகத்தில் வந்து நம்ம நான் மார்க் எடுக்கிறது இதெல்லாம் ஓகே தான், ஏன்னா அதெல்லாம் வந்து இருந்தால் தான் நம்ம பணத்தை இது பண்ணி நம்மளை உயிர் வாழ முடியும், அது சொல்லலை. ஆனால் அது மட்டுமே தான் சொல்லிகிட்ருப்பாங்க. என்னன்னா நல்ல சூப்பராக ஆகிடுவேன், டாப்பில் வந்துடுவேன், அது மட்டும் தான் சொல்லிகிட்ருப்பாங்க. ஆனால் ஆவிக்குரிய விஷயத்தில் நீ வளர்றியா, எது சரி எது தப்புன்னு முன்னால் தெரிஞ்சுக்க முடியுதா, அதில் நீ வளர்றியா, முன்னாடி இருந்ததை விட நீ நல்ல பையனாக மாறி இருக்கியா, அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க அப்படி. அதனால் இந்த மூணாவது பாயிண்ட்டை நான் யோசிச்சுக்கோ, இந்த மாதிரி சொல்லலைன்னா அந்த பாஸ்டர்ஸை ஃபாலோ பண்ணாதீங்க. கடைசியாக, ஓகேவா? இப்போ நிறைய பேர் பக்கெட்லாம் தூக்கிட்டு போகிறாங்க சர்ச்சுக்கெல்லாம், ஏன்னா நான் பாஸ்டர்ஸ் மெசேஜ் முடிச்சிட்டக்கப்புறம் பக்கெட்டை தூக்கி பண்ணால் எல்லாம் காணி கொடுப்பாங்க. இன்னும் சில பேர்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு வந்தால் காசு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்களாம் என்ன மாறிடாங்க, நிறைய பேர் அப்படி பண்ணுறாங்க. என்னென்னா, நீ எனக்கு காசு கொடுத்தா உனக்கு நடக்கும், நீ கடவுளுக்கு கொடுத்தினா உனக்கு வந்து கடவுள் இன்னும் ஆசீர்வதிப்பார், உனக்கு ஆடி கார் கொடுப்பார், பிஎம்டபிள்யூ கொடுப்பார், உண்மை பிஎம்டபிள்யூ கொடுத்தே ஆகணும், அது கட்டாயம். அது நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, யாரா? அவர் பேர் சொல்லக்கூடாது, உங்களுக்கு தெரியும். இது சொன்னால் அப்புறம் பிரச்சனை ஆகிடுமோ? ரைட், பிரச்சனை ஆகிடும்ன்றதே கிடையாது, உங்களுக்கே தெரியும். ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி பாஸ்டர்ஸை கலாய்ச்சே யூடியூப்பில் போட்டு அவ்வளோதான், அவங்களே காலி பண்ணிட்டாங்க. நம்ம பேசணுன்றது அப்படி சொல்லலை. அதாவது கிறிஸ்தவ அறியாதவங்களுக்கே தெரியுது இதெல்லாம் முட்டாள்தனம், இவங்க பேசுகிறதெல்லாம் முட்டாள்தனம் அவங்களுக்கே தெரியுது, ஆனால் கிறிஸ்தவங்க நம்மளுக்கு தான் தெரிய மாட்டேங்குது, அதுதான் பிரச்சனையே. அதனால் தயவுசெய்து இந்த மாதிரி ஆஃபரிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க உண்மையாலே உண்மையான பாஸ்டர்ஸ் கிடையாது.
என் காசு கொடு உனக்கு ஆசீர்வதிப்பார். அதை கடவுள் கொடுக்குன்னு சொல்கிறான், ஆனால் யாருக்கு வாங்குறா? கடவுளை வாங்குறா, இவங்க தான் வாங்குகிறாங்க. இவங்க வாங்கி எல்லா வசதியாக வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு ஆனால் அவங்களுக்கு வந்து எதுவுமே கிடைக்காமல் போயிடுது. காசு கொடுக்குறவங்க ஏழையாக தான் இருக்கிறாங்க, ஆனால் காசு வாங்குறவங்க தான் இன்னும் பணக்காரன் ஆகிட்டே போகிறாங்க. அந்த தயவுசெய்து இந்த மாதிரி இப்போ எத்தனை குணங்கள்லாம், நாலு குணங்கள்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். முதல்ல செழிப்பு, செழிப்புன்னு சொல்லிகிட்டே இருக்கோம். அவங்க ரெண்டாவது இந்த ப்ரேயர் பண்ணால் கண்டிப்பாக நடக்கும். மூணாவது வெறும் இந்த உலக ஆசீர்வாதம் மட்டும்தான், அது மட்டும் உங்களுக்கு பொருட்கள் கூட்டிகிட்டே போகணும்னு சொல்லுவாங்க, ஆனால் ஆவிக்குரிய விஷயத்த சொல்ல மாட்டாங்க. நாலாவது காசு கொடுத்தா நடக்கும், என்கிட்ட கடவுள் கூட்டு கொடுத்தா உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். இந்த மாதிரி சொல்கிறவங்க தயவுசெய்து ஃபாலோ பண்ணாதீங்க. டீன்ஸ் அண்ட் யூத் மெயினாக சொல்கிறேன், இப்போவே இவங்க ஃபாலோ பண்ணுறதை விட்டுட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். தேவையில்லாத பண ஆசையில் போய் சிக்க மாட்டீங்க. அதனால் தயவுசெய்து இவங்களை ஃபாலோ பண்ணுறதை விட்டுருங்க.